டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப் இன் 21 டேஸ் எஸ் ஜஸ்ட் 21 நாளில் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியுமான்னு கேட்டால் எஸ் முடியும். எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த வீடியோவில் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ முழுசாக பாருங்கள். அவ்வளோதான், என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. நான் பண்ணின ஒரே ஒரு மிஸ்டேக் என் லைஃப்பையே மொத்தமாக அழிச்சிடுச்சு. இந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் உங்கள் மைண்டில் வரும்போது ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னும் எதுவுமே முடியலை. ஆமாங்க, அதுதான் உண்மை. இன்னும் எதுவுமே முடிஞ்சிடல. அதே மாதிரி இங்க எதுவுமே நிரந்தரமும் இல்லை. சந்தோஷம், கஷ்டம், சோகம், வெற்றி, தோல்வி, மிஸ்டேக், ஃபியர்ஸ், நீங்க நான் அப்படின்ட்டு எதுவுமே இங்க நிலையா இருக்க போறதே இல்லை. எல்லாமே ஒரு கட்டத்துல மாறதான் போகுது. இன்னைக்கு கஷ்டப்படக்கூடிய நீங்க நாளைக்கே மிகப்பெரிய பணக்காரனா ரொம்ப சந்தோஷமான ஒரு நபரா மாற முடியும். இன்னைக்கு சின்ன சின்ன செலவுகளுக்கே சிரமப்படக்கூடிய நீங்க நாளைக்கு கணக்கில்லாம செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஆளா மாற முடியும். எல்லாத்துக்கும் தேவை உங்களுடைய தன்னம்பிக்கை மட்டும்தான். ஸோ எதையுமே நினைச்சு ரொம்ப அதிகமாக பயப்படாமல், ஓவர் திங்க் பண்ணாமல், அடுத்து என்ன பண்ணலான்ட்டு கொஞ்சம் நிதானமாக யோசிங்க. என்னோட பிரச்சனை ரொம்ப பெருசு, அதையெல்லாம் சால்வ் பண்ணவே முடியாதுன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இங்கே சொல்யூஷன் இல்லாத பிரச்சனைன்ட்டு எதுவுமே இல்லைங்க. உங்கள் பிரச்சனை எவ்வளோ பெருசாக வேணாலும் இருக்கட்டும், அதை அப்படியே ஓரமாக ஒதுக்கி வச்சுக்கிட்டு அடுத்த ஒரு 21 நாளுக்கு நான் சொல்ல போகிற விஷயங்களை கொஞ்சம் நிதானமாக கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ண கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதுக்கு நான் கேரண்டி. நான் திரும்பவும் சொல்றேன், நத்திங் இஸ் பெர்மனன்ட். இன்னைக்கு நம்ம நிலைமையை நினைக்கும் போது நமக்கே சிரிப்பா இருக்கலாம், நம்மளை யாரும் மதிக்காம கூட இருக்கலாம். ஆனா இதுதான் கடைசி வரைக்கும் கண்டினியூ ஆகும்ட்டு நம்மளால உறுதியா சொல்லவே முடியாது, நிச்சயமா முடியாது. ஏன்னா நத்திங் இஸ் பெர்மனன்ட். எப்ப எது வேணாலும் எப்படி வேணாலும் மாறும், ஆனா எதுவுமே தானா மாறாது. அதை நாம தான் மாத்தணும். அதுக்கு முதல்ல நம்மளோட பயத்தை போக்கிக்கணும். நமக்கு எதுக்கு எடுத்தாலும் பயம், ஐயோ இதை செஞ்சா தப்பாகிடுமோ, இது நம்ம வாழ்க்கையை அழிச்சிடுமோன்ட்டு தொட்டதுக்கெல்லாம் பயந்துகிட்டே இருக்கிறனால தான் நம்மளோட செல்ஃப் குரோத்தை நம்மளால அச்சீவ் பண்ண முடியறதில்ல. சரி, இதுக்கெல்லாம் என்னதான் பிரணவ் தீர்வு அப்படின்னு கேட்டா, நம்ம பயத்தை தூக்கி போட்டுட்டு நம்மளோட வேலைகளை சரியா செய்ய கத்துக்கணும். அதனால மட்டும் என்ன மாறிட போகுதான்னு கேக்குறீங்களா? கண்டிப்பா மாறுங்க. பயம் இல்லை அப்படின்னா எல்லா விஷயத்திலையும் உங்களோட அப்ரோச் டோட்டலா மாறும். எதுவா இருந்தாலும் அதுக்காக உங்களால தைரியமா ரிஸ்க் எடுக்க முடியும். இதுதான் நம்மளோட வெற்றிகரமான வாழ்க்கைக்கு நம்ம எடுத்து வைக்கக்கூடிய முதல் அடியா இருக்க போகுது. உங்க லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ரூல் யுவர் லைஃப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு கன்டினியூ பண்ணுங்க. ஓகே பிரணவ், எல்லாமே சரி, எப்படி நம்மளோட பயத்தை போக்குறது அப்படின்ட்டு, அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்குன்ட்டு நீங்க நினைக்கலாம். அதுக்கான வழியை நானே சொல்லிட்டேன். ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யும் போது பயம் வந்தா பதட்டப்படாம பயப்படாம அதை அப்ரோச் பண்ணுங்க. அதை ஒரு த்ரெட்டா பார்க்காம உங்களை ப்ரூவ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா பாருங்க. வாழ்க்கையில பெரிய கோலை அச்சீவ் பண்ண பயமா இருந்தா அதை சின்ன சின்ன கோல்ஸா டிவைட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா உங்க வெற்றியை நோக்கி போங்க. அடுத்த 21 நாளுக்கு நீங்க எந்த விஷயத்துக்காகவும் பயப்பட போறதே கிடையாது. எதையும் செய்ய முடியாது அப்படிங்கிற உங்க பயம் நம்பிக்கையா, எதனாலும் நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு மாற்றத்துக்குள்ள வாங்க. அதுவே உங்க பவரா மாறிடும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எப்பவும் பிரச்சனையை பத்தி மட்டுமே யோசிக்காம அதுக்கான தீர்வை பத்தி யோசிக்க ஆரம்பிங்க. அதுவே நம்ம பயத்தை பாதி போக்கிடும். உங்களை என்கரேஜ் பண்றவங்க கூட மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுங்க. அவங்க தான் நம்மளை வெற்றியை நோக்கி கூட்டிட்டு போவாங்க. நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்றவங்க நமக்கு மேற்கொண்டு பயத்தை உருவாக்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. அடுத்த ஒரு 21 நாளுக்கு பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் பேசுங்க. உங்க பயத்தை போக்கிக்கிட்டு நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தை கூட பெருசா கொண்டாடுங்க. அது உங்களுக்கு பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். இதெல்லாம் சரியா செஞ்சுட்டா அதுவே உங்களுக்கு பாதி வெற்றி தான். என்னுடைய வாழ்க்கையில எதையுமே நான் மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்காம உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி உங்க முன்னேற்றத்துக்கு தேவையான சின்ன சின்ன சேஞ்சஸை பண்ணிக்கோங்க. நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ள முழுமையா வேலை செய்யும் போது உங்களுக்கு நிறைய ஃபெயிலியர்ஸ் கண்டிப்பா வரும், நிறைய தடைகள் வரும். ஆனா அது எல்லாம் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு மட்டும்தான் நம்ம கூட இருக்கும். அந்த நேரத்துல நம்மளோட தோல்விக்கான காரணத்தை நம்ம தேடி அதுல இருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கணும். உலகத்துல தோல்விகள் இல்லாம ஜெயிச்சவங்க யாருமே கிடையாது. தோல்விகள் பார்க்காதவங்க ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. இன்னைக்கு நல்லா படிக்கல அப்படின்னா பல்பு தான் உனக்கு ஜீரோ தான் அப்படின்ட்டு நம்ம சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. பல்பை கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு படிப்பே வராதுன்னு துரத்தி விட்டாங்கன்ட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கப்புறம் அவ்வளோதான்,
நம்ம லைஃபே முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு அவர் மூளையில் ஒதுங்கியிருந்தா மேபி இன்னைக்கு இந்த உலகமே இருட்டில் கூட இருந்திருக்கும் இல்லையா? ஒவ்வொரு தோல்வியும் நம்ம ப்ராசஸில் சின்ன சின்ன பார்ட் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கோங்க. லைஃப் இஸ் டைனமிக், அது எப்பவுமே மூமெண்ட்ல தான் இருக்கும். வாழ்க்கையில எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கும். வாழ்க்கையோட ஒவ்வொரு சிச்சுவேஷனையும் புது புது பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு சிச்சுவேஷனும் நமக்கான வாய்ப்புகள் தான். அடுத்த ஒரு 21 நாள்ல எத்தனை வாய்ப்புகள் உங்களை தேடி வருது, அதுல எத்தனை வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்ட்டு யோசிச்சு பாருங்க. எல்லா சிச்சுவேஷன்லயும் நம்ம ஏன் இப்படி இருக்கோம்ட்டு யோசிக்காம நம்ம முன்னேறதுக்காக இனிமே என்ன பண்ண போறோம், என்ன பண்ண முடியும்னு யோசிங்க. இப்படியான சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையவே மிகப்பெரிய அளவில் மாத்திடும். வாழ்க்கையில நம்ம கடந்து போகக்கூடிய ஒவ்வொரு சிச்சுவேஷனும் நம்மளோட ஜேர்னில மிக முக்கியமான ரோலை பிளே பண்ணும். ஒரு சிச்சுவேஷன் நமக்கு புதுசா எதையாச்சும் கத்து கொடுக்கும். ஒரு சிச்சுவேஷன் நம்மளை ஷேப் பண்ணும். ஒரு சிச்சுவேஷன் பெயினை கொடுக்கும், இன்னொரு சிச்சுவேஷன் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், எல்லா சிச்சுவேஷன்லையும் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பை தேடிக்கிட்டே இருங்க. அடுத்த 21 நாள் கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சுட்டு செயல்படுங்க. உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் எத்தனையோ கசப்பான நிகழ்வுகள் நடந்திருக்கலாம், ஆனா அது எல்லாத்தையும் உங்களால ரீரைட் பண்ணி புதுமையான ஒரு வாழ்க்கை உங்களால வாழ முடியும். அதுக்கு முதல்ல இதுவரைக்கும் நம்ம பண்ணின தப்பு என்னன்ட்டு அனலைஸ் பண்ணுங்க. இதெல்லாம் தப்பு தான், இதை நான் தான் பண்ணினேன் அப்படின்ட்டு நம்மளால தைரியமா ஏத்துக்க முடியுமான்ட்டு யோசிங்க. இதுக்கு தயாரா இருந்தா மட்டும்தான் நம்மளால ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை உருவாக்க முடியும். நீங்க இதுவரைக்கும் பண்ணின மிஸ்டேக்க இது தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணி இருக்கலாம், ஆனா இனிமே ரிப்பீட் பண்ணாதீங்க. திரும்ப திரும்ப உங்க மனசுல பயத்தை ஏத்திக்கிட்டு பயத்தோட வாழாதீங்க. இனி நீங்க எடுத்து வைக்க போற ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் அண்ட் ஆக்சனும் தைரியத்தோட இருக்கணும். இப்படியான சின்ன சின்ன மாற்றங்கள் நம்மளோட வெற்றிக்கு ரொம்ப பக்கத்துல நம்மளை கொண்டு போய்கிட்டே இருக்கும். இன்னும் எதுவுமே முடியல, இப்ப ஆரம்பிச்சா கூட ரொம்ப தூரத்துக்கு நம்மளால போக முடியும். வாழ்க்கையில எல்லாமே அனுபவம் தான். இந்த அனுபவம் எல்லாம் நம்மளை ஷேப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவை விட்டுட்டு பாசிட்டிவை மட்டும் எடுத்துக்கோங்க. யாரோ வந்து நம்ம வாழ்க்கையை மாத்திடுவாங்கன்ட்டு நினைக்காம நம்ம வாழ்க்கையை நாம தான் மாத்தணும்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஒரு 21 நாளுக்கு உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி யோசிக்க ஆரம்பிங்க. அது உங்களுடைய பழக்கமா மாறும். அது அடுத்த 3 மாசமா மாறும், 6 மாசமா மாறும், 1 வருஷமா மாறும். இது மாறும்ட்டு மட்டும் உட்கார்ந்துருக்காம இன்னிலிருந்தே மாத்த ட்ரை பண்ணுங்க, செயல்பட ஆரம்பிங்க. நம்மளோட நேர்மறையான செயல்பாடுகள் நமக்கு எப்பவும் வெற்றியை மட்டும்தான் கொடுக்கும். உங்க வாழ்க்கையோட சிறந்த பக்கங்களை நோக்கி போறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களை ஏதோ ஒரு வழியில கண்டிப்பா உங்களை முன்னுக்கு தள்ளும் அப்படின்ட்டு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அடுத்த 21 நாள் உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இன்னொரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ சோ மச். டேக் கேர்.